வணக்கம். மந்திலாதி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் லுக்கப் டேபிளாக என்ன எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபிட்டிங் இருக்குது. ஃபிட்டிங்கோட சைஸ் வந்து அப்படின்ட்டு ஃபேமிலி டைப்பில் போகிறேன். போனேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சைஸ் இருக்குது. ஓகே, நார்மலர் ரேடியஸ் கொடுத்துட்டு நான் 20 கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மலர் டயாமீட்டர் 13 இருக்குது, ஃபிட்டிங் அவுட் சைட் டயாமீட்டர் 42.2, ஸோ செட்டர் சாக்கெட் எல்லாமே இப்படி இருக்குது. நான் 28 பாத்ரூம்னு பாருங்கள், எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, பட் இங்கே ஃபார்முலா ஒரு ஏதோ ஒரு டைப்பாக லுக்கப் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன லுக்கப் டேபிள், ஏன் ஃபார்முலாவை வச்சே நம்ம இதை கண்டினியூ பண்ண முடியாது? பாராமெட்ரிக் தான் ஆக்சுவலாக இது. இப்போ நம்ம லுக்கப் டேபிள்ங்கிறது வந்து பாராமெட்ரிக்காக வேலை செய்கிறது தான். ஓகே, நீங்கள் ஒரு சைஸை பார்த்துட்டீங்க எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே, அப்படிங்கும்போது நம்ம பாராமீட்டர்லேயே வந்து நம்ம வந்து நம்ம ஃபார்முலாஸ் கொடுக்க முடியாதானா? முடியாது, காரணம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே போனீங்கன்னா மேனேஜ் லுக்கப் டேபிள் இருக்கும், இங்கே ஒரு லுக்கப் டேபிள் நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லுக்கப் டேபிளை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக இங்கே லுக்கப் டேபிள் நேம்னு ஒன்று இருக்குது, பேராமீட்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நேமை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிள்லேருந்து வேல்யூஸை எடுத்து அதை என்ன பண்ணும், இங்கே அப்டேட் பண்ணிக்கும். இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது, இது இது ஃபேமிலி டைப்பில் எப்படி அப்டேட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ லுக்கப் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா இதான் நம்ம ஃபேமிலி கிரியேஷன் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு எல்போ கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணும்போது இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ரைட், லுக்கப் டேபிள்ங்கிறது சிஎஸ்வி ஃபார்மெட் சொல்லுவாங்க, நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மெட் தான். என்ன பண்ணுவாங்க, எக்ஸலில் போயிட்டு எல்லாமே டைப் பண்ணிவிட்டு என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ டைப் பண்ணி சேவர்ஸு கொடுத்து சிஎஸ்வியாக படிக்குவாங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எல்போ ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கேன். ஓகே, ஃபினோலெக்ஸ் பைப்ஸில் அவங்களோட சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டி, கேபிட்டல் டிங்கிறது அவுட் சைட் டயாமீட்டர், ஸ்மால் டிங்கிறது வந்து இன்சைட் டயாமீட்டர், எல்ங்கிறது லென்த்து, ஹச்ங்கிறது ஹைட்டு. ஓகே, ஸோ என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ண போகிறோமோ இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு எக்ஸலில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால சைஸஸ் இன்ச்சஸ் தேவையில்லை. தேவையில்லாத காலத்தில் தூக்கிற ஹைட்டு, மெட்டல் கோடு, ஸ்டாண்டர்டுக்கு பேர் கேஜ் எல்லாமே பேக்கேஜ், ஸ்டாண்டர்ட் பேர் பேக்கேஜை தூக்கிடுவோம். ஓகேங்களா? எவ்வளோ லென்த்து வரும், எவ்வளோ குவாலிட்டி வருங்கிறது அது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம டேபிள் கொடுக்க போகிறோம். நேமிங் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நேம். ஓகே, எந்த நேம் வேணாலும் இருக்கலாம். இந்த பேராமீட்டர் இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நம்ம கொடுக்குற எடி நேமாக இருக்கலாம். அடுத்து டைப் ஆஃப் பேராமீட்டர், ஸோ லெத். ஓகே, அடுத்து யூனிட், யூனிட்டுக்கு மில்லி மீட்டர்ஸ். ஓகே, இந்த டைப் ஆஃப் பேராமீட்டருக்கு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் எடுக்கும், ஆங்கிள் எடுக்கும், சில பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து டயாமீட்டர். ஸோ இது அவுட் சைட் டயாமீட்டர் எஃப்ஓடி, அடுத்து எஃப்ஐடி, இதுவும் லென்த்து தான், மில்லிமீட்டர்ஸ் தான் யூனிட்டு. அடுத்து லென்த் எல்ஜி என், எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். எடுக்கலாம், கொடுத்துட்டு இதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவர்ஸ், ஸோ எனக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ நான் சிபிவிசி எல்போ 19 நான் சேவ் பண்ண போகிறேன். ஆனால் எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணக்கூடாது, சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணணும், கோமா டிலிமிட்டட். ஓகே, கொடுத்துட்டு சேவ். எஸ், ஓகேங்களா? இதுதான், இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணாலும் திருப்பி கேட்கும், எஸ்னு கொடுத்துருங்க, சேவ். திருப்பி ஓவர் ரைட்டாக கேட்கும், சேவ்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ மீதியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எல்போ க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம்.